செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனைக்காக மூதாட்டியை அழைத்து வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமான நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மூதாட்டி ஒருவருக்கு கொரோனா பரிசோதனை செய்வதற்காக அவசர சிகிச்சை பிரிவுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது அப்போது எதிர்பாராத விதமாக ஆம்புலன்ஸில் இருந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீ பற்றியது அப்போது துரிதமாக செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செல்வகுமார் உதவியாளர் அம்பிகா ஆகியோர் மூதாட்டியை ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கினர் சிறிது நேரத்தில் மழமழவென பற்றிய தீயில் ஆம்புலன்ஸ் முழுவதும் எரிந்து சேதமானது இதனிடையே மாநிலம் முழுவதும் உள்ள ஆயிரத்து முன்னூறு ஆம்புலன்ஸுகளையும் முறையாக பராமரிக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார்